சடகோப்பன் ரமேஷ். இந்த பேரை கேள்விப்பட்டவுடனே உங்களுக்கு என்னங்க தோணுது? இவர் ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர், டீசெண்டான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கொஞ்ச நாள் தான் இந்தியாவுக்காக விளையாடினார், அதுக்கப்புறம் ஏன் இவர் அணியிலேருந்து நீக்கிட்டாங்க, திரும்ப ஏன் இவர் இந்தியாவுக்காக விளையாடலை, இது போன கேள்வி உங்கள் மனசில் எழுதா இல்லையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. சடகோப்பன் ரமேஷ் இவர் 23 வயசுலேயே இந்திய டெஸ்ட் அணியிலேயே இடம்பெற்றார். 99 வருஷம் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக இவர் அணியில் சேர்க்கப்பட்டார். இந்தியாவும் பாகிஸ்தானும் கார்கில் போருக்கு அப்புறம் முதல் முறையாக கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுது. இது போன்ற சூழ்நிலையில் தான் சடகோப்பன் ரமேஷ் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுகிறார். முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 43 ரன்னும் ரெண்டாவது இன்னிங்ஸில் 5 ரன்னும் எடுக்கிறாரு. அந்த போட்டி வேறு எதுவும் இல்லைங்க, சென்னையில் சச்சின் 136 ரன் அடிப்பார் செகண்ட் இன்னிங்ஸில். இருந்தாலும் இந்தியா தோற்றுரும், கடைசி வரையும் ஜெயிக்கிற மாதிரியே இருந்துட்டு 12 ரன்னும் 16 ரன்களையும் இந்திய அணி தோற்று போகும். இது இந்த போட்டியை இந்திய ரசிகர்கள் இப்படி தான் நினைவில் வச்சுக்கிறாங்க. இதில் சச்சினை தவிர வேறு யாரையும் அவ்வளோ எளிதில் சராசரி இந்திய ரசிகனுக்கு ஞாபகம் வராது. அடுத்த போட்டியில் ரமேஷ் முதல் இன்னிங்ஸில் 60 ரன்களையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் 96 ரன்களையும் எடுத்திருப்பார். 4 ரன்களில் இவர் செஞ்சுரியை மிஸ் பண்ணியிருப்பார். இந்த 4 ரன்களுக்காக பலமுறை அவர் வருத்தப்பட்டதுண்டு. கும்ளேயோட இந்த 10 விக்கெட் சாதனை ரமேஷோட 60 ரன்களையும் 96 ரன்களையும் மறைச்சிடுச்சு. அதனால தான் இன்னொரு 4 ரன் அடிச்சிருந்தா, ஒரு செஞ்சுரி போட்டிருந்தா, கும்ளே 10 விக்கெட் எடுத்த போட்டியில் இவர் 100 ரன் அடிச்சிருந்தது ரசிகர்களுக்கு ஞாபகமாக இருந்திருக்கும். ஆனாலும் ரமேஷ் அடித்த அந்த 60 ரன்களும் 96 ரன்களும் ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்தியா அந்த போட்டியை கட்டாயம் வெற்றி பெற்றே தீர வேண்டும்ங்கிற சூழ்நிலையில் இருந்தது. இந்த போட்டியில் இவரோட கான்ட்ரிபியூஷன்னால் இந்திய அணி அந்த தொடரை சமன் செஞ்சுது. இதுக்கப்புறம் ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு தொடர், அதிலையும் ஓரளவுக்கு சிறப்பாகவே செயல்பட்டார். உலகக்கோப்பை அப்போ சச்சினோட அப்பா இறந்ததுனால சச்சினை உடனடியாக இந்தியா திரும்பினார். அந்த நேரத்தில் திடீர் மாற்றமாக ரமேஷ்க்கு வாய்ப்பு கிடைச்சிது. சடகோப்பன் ரமேஷ் சச்சின் இல்லாத அந்த ஒரு சில போட்டிகளில் பங்கேற்றார். அதில் சிறப்பாகவும் விளையாடி ஒரு போட்டியில் 55 ரன்னும் இன்னொரு போட்டியில் 47 ரன்னும் எடுத்து அணிக்கு தன்னால் முடிஞ்ச பங்களிப்பை சிறப்பாகவே செய்தார். சச்சின் இந்தியாவிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ரமேஷோட இடம் பறிப்போனது. இருந்தாலும் இவர் உலகக்கோப்பை தொடரில் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்கார். இது இல்லாமல் ராபின் சிங்கோட சேர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு ஒருநாள் போட்டியில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துருக்காரு. டாப் ஆர்டர் பேட்டிங் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் கடைசி ரெகக்னைஸ்டு கப்பலான ரமேஷும் ராபின் சிங்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துருப்பாங்க அந்த போட்டியில். இன்னும் ஒரு நாள் போட்டியில் ராகுல் டிராவிடோட இவர் டீசன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணியை வெற்றி பெற வைத்திருப்பார். அந்த போட்டியில் இவர் 82 ரன்களும் எடுத்திருப்பார். 2001 வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கொல்கத்தா டெஸ்ட் போட்டியில் ஹர்பஜன் சிங் முதல் முறையாக ஹேட்ரிக் எடுத்திருப்பார். அதில் முக்கியமான ஹேட்ரிக் விக்கெட்டை இவர் தான் கேட்ச் பிடிச்சி அந்த விக்கெட்டுக்கு காரணமாக இருந்திருப்பார். இந்த 2001 வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை ரசிகர்கள் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக வெற்றி பெற்று இருந்த ஆஸ்திரேலிய அணிக்கு இங்கேயும் வந்து ஆஸ்திரேலியா தான் தொடர வெல்லன்னு தான் மொத்த கிரிக்கெட் உலகமே நினச்சிது. அதுக்கேற்ற மாதிரி முதல் போட்டிகளையும் வெற்றி பெற்றது. பிறகு அடுத்தடுத்த போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று ஆஸ்திரேலியாவோட தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த போட்டிகள்லேயும் இவர் ஓரளவுக்கு சிறப்பாகவே செயல்பட்டிருப்பார். இருந்தாலும் லக்ஷ்மண் டிராவிட் பார்ட்னர்ஷிப் ஒரு போட்டியிலையும் அந்த தொடர் முழுக்க ஹர்பஜன் சிங்கோட சிறந்த பந்து வீச்சாலையும் மற்ற வீரர்களோட ரன்களும் விக்கெட்டுகளும் பெருசாக ரசிகர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாடினார். அதில் ரெண்டு போட்டியிலையும் இவர் மொத்தம் 4 இன்னிங்ஸில் 47, 31, 46, 55 ரன்களை எடுத்திருப்பார். ஆனால் இந்த மாதிரியான ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்தோம் இவர் ஏன் அடுத்த போட்டிகளில் ஆடலைன்னு தெரியல. கிரிக்கெட் புள்ளி விவரங்கள்லாம் அறிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், ஆனால் பெரிய பெரிய ஸ்கோர்கள் இவரால் எடுக்க முடியல. இவர் எல்லா போட்டியிலும் 45 ரன்கள் எடுக்கிறாரு, இல்லைன்னா 50 எடுத்ததுக்கப்புறம் 75, 80, 90 ரன்கள் அவுட் ஆகிடுறாரு. இவரால் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியல. ஒரு பிளேயர் தொடர்ந்து பெரிய ஸ்கோர்கள் எடுக்கும்போது தான் அவரை மக்களால் நன்கு கவனிக்கப்படுவார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவரோட ஃபுட்வொர்க் சரியில்லை, இவர் கால்களை சரியாக நகர்த்தி ஆட மாட்டுறாரு அப்படின்னும் இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக்கும் ஃபுட்வொர்க் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் நல்ல ஹேண்ட் ஹைட் கோஆர்டினேஷன் டெக்னிக் வச்சுக்கிட்டு அவர் இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக விளையாடலையா? அதுபோல் ரமேஷ்க்கும் நல்ல ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு திறமை இல்லைன்னா அவர் தன்னோட முதல் சீரீஸ்லேயே
வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ், ஷோயப் அக்தர், சக்லைன் முஸ்டாக் போன்ற மிக சிறந்த பந்து வீச்சாளர்களை சந்தித்து டீசெண்டான ரன்களை எடுத்திருக்க முடியாது. இவர் ஏறக்குறைய ஒரு 30 மாதங்கள் மட்டும்தாங்க இவரோட கரியரே இருந்தது டெஸ்ட் போட்டிகளில். ஒரு நாள் போட்டிகளில் வெறும் ஒரு 6 மாதம்தான் விளையாடியிருப்பார். வெறும் 30 மாதங்களே விளையாடினாலும் அந்த காலகட்டத்துக்கு ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுறாரு. அந்த 30 மாதங்களில் இவரை யாரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மைக்கேல் ஆத்தர்டன். இவர் இங்கிலாண்டோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. மைக்கேல் ஆத்தர்டனை போலவே இவரும் கன்சிஸ்டான ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. டீசெண்டான ரன்களை எடுத்திருக்காரு. மற்றும் இவர் விளையாடிய பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸும் ஸ்ரீலங்காக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்லையும் இவர் ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் ஹையஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் ஆஃப்டர் சச்சின் அண்ட் டிராவிட் அப்படின் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தெரியுது. இவரோட லிஸ்டிய கேரியரை பொறுத்த வரைக்கும் இவரோட கடைசி இன்னிங்ஸில் என்ன ஸ்கோர்னால் இவர் 102 ரன்கள் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு ஏன் வாய்ப்புகள் இல்லைன்னு தெரியல. 2003 சவுத் ஆஃப்ரிக்க எதிரான சீரீஸில் இவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 2004 டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இவர் நல்ல பேட்டிங் ரெக்கார்டோடு திரும்ப செலக்ட் பண்ணப்படுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவர் விளையாடிய 30 மாதங்கள் என்பது இந்திய கிரிக்கெட்டோட ஒரு மோசமான காலம்னு தான் சொல்லணும். 1999 இந்த 2001 வரைக்கும் ஏன்னா மேட்ச் ஃபிக்ஸிங்கால் பல பாதிப்புகளுக்கு இந்திய அணி ஆளான நேரம் அது. இதுக்கப்புறம் சௌரவ் கங்குலியை இந்திய அணிக்கு கேப்டனாக நியமித்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணவங்க அணியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட்டும் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுமே இந்திய அணியை அடுத்து எப்படி செயல்படுங்கிறத பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அந்த நேரம்தான் முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்த இளைஞர்கள் யுவராஜ் சிங், கெய்ஃப், ஷேவாக், ஜாகிர்கான், ஆஷிஷ் நேரா போன்ற வீரர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்க்கு எப்போவுமே சச்சினும் சௌரவ் கங்குலியும் இருக்கிறதுனால ஒரு நாள் அணியில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. டெஸ்ட் அணிக்கு எப்போ வீரேந்தர் ஷேவாக் வந்தாரோ அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. பல நேரங்களில் வீரர்களுக்கு கடைசி போட்டியில் எப்படி விளையாண்டாங்கிற பொறுத்து தான் அடுத்த போட்டிகளில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் சடகோப்பன் ரமேஷ் அவருக்கு கடைசியாக விளையாடின 4 டெஸ்ட் இன்னிங்ஸில் 47, 31, 46, 55 ரன்கள் எடுத்தோம். கடைசியாக விளையாடின ஃபஸ்ட் கிளாஸோட இவர் கடைசி ஸ்கோரு 100 ரன்களை எடுத்தோம். இவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாங்க. ஆனால் இவர் கொஞ்ச நாளே ஆடி இருந்தாலும் இவர் ஆடிய சில முக்கியமான போட்டிகள் இந்திய அணியோட வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய போட்டிகள். கும்ளேவோட 10 விக்கெட் ஆகட்டும், சச்சின் சென்னையில் 2வது இன்னிங்ஸில் 136 ரன் அடித்து இந்தியா தோற்று போனதாக இருக்கட்டும், ஹர்பஜனோட ஹேட்ரிக் விக்கெட்டாக ஆகட்டும், 2001 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கொல்கட்டா டெஸ்ட்டில் லக்ஷ்மண் டிராவிடு அவங்களோட பேட்டிங் பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், 99 வேர்ல்டு கப்பில் சச்சினுக்கு பதிலாக ஓப்பனிங் இறங்கி 47, 55 ரன்கள் எடுத்ததாகட்டும், இந்த மாதிரி இவருக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இவர் சிறப்பாகவே செயல்பட்டுருக்காருங்க. அந்த வகையில் சடகோப்பன் ரமேஷ் ஒரு மறக்க முடியாத பிளேயர் தாங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட திரும்ப உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.